சந்தேகம் தடைகளை மட்டுமே அறியும், நம்பிக்கை தான் பாதையை கண்டறியும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சந்தேகங்கள் இருக்குதோ அது நம்ம வாழ்க்கையில தடைகள் தான். நம்ம ஆசீர்வாதத்துக்கே அது தடையா மாறிடும் பாருங்க. வேதத்துல நம்ம பார்த்தோம்னா தோமாங்கிற ஒரு மனுஷன் தான் இயேசுவோட நடந்தவன் தான். ஆனா உள்ளத்துல பாருங்க ஒரே சந்தேகம், இயேசு உண்மையிலேயே காயப்பட்டிருப்பாரா, அவர் உண்மையிலேயே உயிரோடு எழுந்தார் தானா என்று சொல்லி. அதனால இயேசு அவனை தேடி வந்து, எப்பா என்னுடைய காயங்கள்ல கூட அவன் கையை வச்சுப்பாரு, அப்படியாவது உன் சந்தேகம் தீருமா என்று சொல்லி அவனுடைய சந்தேகத்தை அவர் கடிந்து கொண்டார். ஆமாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, யோபு தன் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்த போதிலும் கூட அவன் என்ன சொன்னான் தெரியுமா, நான் தேவன் மேல நம்பிக்கையா இருப்பேன்னு சொன்னான். அதே போல தேவன் அவனை தேடி வந்த, அவன் இழந்த எல்லாவற்றையும் அவனுக்கு ரெண்டு மடங்கு கொடுத்தார். அதனால இன்னைக்கு நம்ம சந்தேகப்பட வேண்டாம். சந்தேகப்பட்டோம்னா நம்ம வாழ்க்கையில தடை தான் வரும். எவ்வளவோ கொரோனா வரலாம், எவ்வளவோ பிரச்சனைகள் சூழ இருக்கலாம் நம்ம உலகத்துல, ஆனாலும் கூட நம்ம சந்தேகப்படாம ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கையா இருப்போம், நிச்சயமா வழி பறக்குங்க. காட் பிளஸ் யூ.